கொக்கு முறுக்கு முக்காளி ஓகே ஓகே அடுத்து பாருங்க எலுமிச்சை அச்சாணி பச்சை இது என்ன குச்சி அடுத்து பாருங்க தட்டு சட்டை முட்டை பூட்டு அடுத்துங்க வாத்து சுத்தி நத்தை மத்து ஓகேவா இதெல்லாம் மத்துங்கிறது நீங்கள் பார்த்துருக்கீங்களா அம்மா வந்து பருப்பெல்லாம் கடைவாங்கல்ல கீரை கடைவாங்க அந்த இதுதான் மத்து சுத்தி இது வந்து ஆணி அடிப்போம்ல சுவர்லாம் ஆணி அடிப்போம்லமோ அதுக்கு பயன்படுது அடுத்து தொப்பி பப்பாளி உப்பு சீப்பு நாற்று காற்றாழை கற்றாழை வெற்றிலை வெற்றிலையெல்லாம் சாமிக்கு பட கும்பலமா அதுதான் ஓகேவா இதில் வந்து இப்போ என்னென்ன எழுத்துக்கள் பார்த்துருக்கோம் இக்கு இச்சு இட்டு இத்து இந்த நான்கு எழுத்துக்களை பார்த்துருக்கோம் ஏற்கனவே நீங்கள் வந்து உயிரெழுத்துக்கள் தெரியும் மெய் எழுத்துக்கள் தெரியும் இதில் வந்து இக்கு இச்சு இட்டு இத்து இந்த நான்கு எழுத்துக்கள் படத்தோடு பார்த்துருக்கோம் இப்போ பாருங்கள் உரிய படத்தை இணைப்போம் இப்போ இந்த இக்குங்கிற எழுத்து எந்த படத்தோடு இணையும் நீங்கள் பார்க்கணும் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள் இது என்ன படம் சக்கரம் அப்போ அந்த சக்கரங்கிற வார்த்தையில் இக்குங்கிற எழுத்து வருதுல அப்போ சக்கரத்தோடு இணைக்கணும் வெற்றிலையில் வருதா வராது அம்மி வராது அப்போ அதில் இணைக்கக்கூடாது சக்கரத்துக்கு நேரம் போடுபடும் அடுத்து பாருங்கள் இச்சு மீன் இது இச்சு இணையுதா இணையாது இஞ்சி அல்லது மஞ்சள் ஓஹோ இணையாது அடுத்து நீச்சல் இச்சு வருது அப்போ நீச்சலுக்கு நேரம் போடுபடும் அடுத்து இங்கே பாருங்கள் பட்டம் யானை ஓகே அப்போ வந்து பட்டத்தோடு இணையுது அடுத்து இங்கே பாருங்கள் இது என்ன செடி தவளை புத்தகம் அப்போ இங்கே இத்துங்கிற எழுத்து வருது அப்போ இணைக்கணும் அடுத்து இங்கே பாருங்கள் எலி இப்புங்கிற எழுத்து வருதா கிடையாது இட்டலி வரலை அடுப்பு இப்புங்கிற எழுத்து வருது இல்லை அப்போ அடுப்போடு இணைக்கணும் அடுத்து இங்கே பாருங்கள் புற்று அதோடு இணைக்கணும் ஏன்னா இதுங்கிற எழுத்து வருது ஆடு வராது குடை வராது ஓகே இப்போ இங்கே பாருங்கள் பெட்டி இப்போ இங்கே வந்து மெய் எழுத்து என்ன எழுத்து இருக்குது இட்டுங்கிற எழுத்து இருக்குது இப்போ இட்டுங்கிற எழுத்து இந்த கீழ் வரிசையில் எந்த இடத்துல இருக்குது இதோ இருக்குது பாருங்கள் அப்போ அதுக்கு நேரம் ஒரு கோடு போடணும் அடுத்து உப்பு இங்கே இப்புங்கிறது மெய் எழுத்து இங்கே இப்புங்கிற எழுத்து எங்கே இருக்குது மூணாவதாக இருக்குது பாருங்கள் ஓகே அதுக்கு நேரம் கோடு போடணும் அடுத்து முறுக்கு இக்குங்கிற எழுத்து எங்கே இருக்குது ஃபஸ்ட் இருக்குது முதல்ல இருக்குல்ல முதலாவதாக இருக்கிறதுல கோடு போடணும் அடுத்து இங்கே வெற்றிலை இட்டுங்கிறது இந்த லாஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் அதுக்கு நேரம் கோடு போடணும் அடுத்தது என்ன எலுமிச்சை எங்கே இச்சுங்கிறது இருக்கு ரெண்டாவதாக இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு நேரம் கோடு போடணும் அடுத்து இது என்ன மத்து இத்துங்கிற எழுத்து எங்கே இருக்குது நான்காவதாக இருக்குது அப்போ அதுக்கு நேரம் கோடு போடணும் இது மாதிரி நீங்கள் போடணும் புரியுதா ஓகே இது மாதிரி போட்டு மிஸ்ஸுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள் அடுத்து பாருங்கள் எழுது முறை அறிவேன் இந்த இக்கு இச்சு எப்படி எழுதணும்னு இது போட்டு காமிச்சிருக்காக பாருங்கள் அது மாதிரி எழுதுனா ஆனால் இது ஏற்கனவே நீங்கள் படித்ததுதான் அதனால் உங்களுக்கு எழுத தெரியும் இக்கு இங்கு இச்சு இதை வந்து மேலே வந்து அப்படியே அந்த டாட்டர் லைனெல்லாம் உங்கள் பென்சிலால் இது பண்ணுங்கள் இந்த இக்கு இங்கே இச்சுங்கிற எழுத்து இதெல்லாம் கலர் பண்ணுங்கள் ஓகேவா இதெல்லாம் கலர் பண்ணி மிஸ்ஸுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் இந்த கோட்டோவியம் கோட்டோவியம்னா ஒன்றும் இல்லை இந்த கீழே கொடுத்துருக்காங்கல்ல ஓவியங்கள் ஓகேங்களா இப்போ பார்த்தா ஃபஸ்ட்டு என்ன இருக்குது கொக்கு இருக்குது அப்போ அங்கே இக்குங்கிற எழுத்து இருக்குது இப்போ இக்குங்கிற எழுத்து இந்த பாக்ஸில் எங்கே இருக்குது பாருங்கள் இதோ இருக்குது இக்குங்கிற எழுத்து அப்போ அந்த கொக்குங்கிற படத்தை இந்த பாக்ஸில் வரையணும் அடுத்து இங்கே பாருங்கள் பட்டம் இட்டுங்கிற எழுத்து வருது அப்பா இட்டாயம் அப்போ இட்டுங்கிற எழுத்து வருது அது எங்கே இருக்குது இந்த முதல் பாக்ஸில் இருக்குது அப்போ இங்கே வரையணும் அடுத்து பாருங்கள் இத்துங்கிற எழுத்து நத்தை நான் இத்தை அப்போ இத்துங்கிற எழுத்து இந்த இருக்குது அப்போ இங்கே நத்தை வரையணும் அப்புறம் இங்கே என்ன இருக்குது சீப்பு இப்புங்கிற எழுத்து வருதா அப்போ இந்த இடத்துல நீங்கள் சீப்பு வரையணும் அடுத்து இங்கே வந்து புற்று இந்த லாஸ்ட் ஒன் பிக்சர் புற்று மாதிரி இருக்குல்ல அதை இங்கே வரையணும் குச்சி பூ இச்சி இச்சுங்கிற எழுத்து இருக்கனால இங்கே குச்சி வரையணும் இங்கே பாருங்கள் கோ இங்கே என்ன எழுத்து வரும் இக் கு கொக்கு
இது என்ன வாத்து தானே, படத்தை பார்த்து சொல்லிட்டு நீங்கள் எழுத்த அடுத்து சொல்லணும். வா இத்து வாத்து. கற்றாழை கா இற்றாழை கற்றாழை. பூ இட்டு கூட்டு. ஆ இச்சாணி அச்சாணி. சி இப்பு சீப்பு. ஓகேவா, இதுவரை நீங்கள் கொஸ்டுக்கு முடிச்சு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். அடுத்து பாருங்க, உங்களுடைய ஹோம்ஒர்க் நோட்டில் கடின பதம் போட்டுக்கோங்க, டேட் போட்டு கடின பதம் போட்டுக்கோங்க. இதில் என்னென்ன மேக்ஸிமம் என்னென்னா இதுகளை மென்ஷன் பண்ணி காமிச்சிருப்பேன். இங்கே பாருங்க, தா இ கா லி தக்காளி இதுங்கிற எழுத்து மெய்யில் தான் நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். அடுத்து பூ இ கா எல் பூக்கள் இக்குங்கிற எழுத்து இதோ இருக்கு. கோ இ கொக்கு. மு இ கா லி உக்காளி இக்குங்கிற எழுத்து. அடுத்து மு ரு இக்கு முறுக்கு. ஓகேவா, இக்குங்கிற எழுத்து. மா இ கா எல் மக்கள் இக்குங்கிற எழுத்து. சா இ கா ரா எம் சக்கரம் இக்குங்கிற எழுத்து. அடுத்து கா இ கை காக்கை இக்குங்கிற எழுத்து. ஊ டு இ கை உடுக்கை இங்கே இக்குங்கிற எழுத்து. பா வி இ கா இட்டு படிக்கட்டு இங்கே இக்குங்கிற மெய்யெழுத்து இருக்கு. இது மெய்யெழுத்து இட்டும் இருக்கு, ஆனால் இக்குங்கிற எழுத்து வர்ற மாதிரி மிஸ் பட்டன் வேர்ட்ஸை எழுதியிருக்கேன். இந்த டென் வேர்ட்ஸும் உங்களுடைய ஹோம்ஒர்க் நோட்டில் நீங்கள் எழுதி மிஸ்ஸுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா, புக்கையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மிஸ்ஸுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். தென் இந்த ஹோம்ஒர்க்கையும் கம்ப்ளீட் பண்ணி மிஸ்ஸுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். இதை கிளாஸ் ஒர்க்கில் எழுதுங்க ஃபர்ஸ்ட். You have to write class work, okay? Class work la the paper putti edhirunga, appo homework okay? Okay, okay children, adutha vagupil meendum sandhippom. Nandri.